ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிடன் பிளேஸ் தாங்க. அன்றைக்கி நம்ம அந்த வாலையார் வீடியோவில் பார்த்துருப்போம், நாலு பசங்க வந்திருந்தாங்க. அந்த பசங்க ஆல்ரெடி அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேசஸ் ஒன்று இருக்குது, கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே தாங்க போக போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்கும் மைக்கு, ஏன்னா வேறு மைக் வாங்கி போட்டுட்டோம். நம்மளுக்கு அந்த வின் ஐஸ் வரல, ஏன்னா செக்கும் பண்ணிட்டேன். அந்த வீடியோவும் நான் சார்ட்ஸில் போடுவேன், பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வாலையர் வீடியோ பார்க்கலீன்னா பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம யாராவது போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா அண்ணன் அன்னைக்கு வந்தவங்களே தான். அந்த பசங்க வந்து அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, காக்காச்சாவடி போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போக போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு அங்கேருந்து போகிறது தான். காலையில் தாங்க வண்டி துடைக்கும் போது பார்த்தேன், இண்டிகேட்டர் உடஞ்சி கிடக்குதுங்க. இதுவரை இண்டிகேட்டர் உடஞ்சதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. வா, ஃபஸ்ட் டைம் உடஞ்சிருக்கு, எவன் உடச்சான் தெரியல. சரி, காலையில் இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு. சரி, ஓகேங்க, நான் போயிட்டு அக்கா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன். ஃபைனலி கிளம்பிட்டோம். அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காரு, போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா, ஒரு பிக்னிக் போகிற மாதிரி லன்ச் செஞ்சு எடுத்துட்டோம். அந்த பசங்களுக்கும் எடுத்துட்டோம். போயிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டு வியூ என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வர்றதுங்க. காக்காச்சாவடி பாலக்காடுக்கு முன்னாடி ஒரு கட்டுன்னு சொல்லி சொன்னாங்க, மேப் போட்டு பார்க்கணும். எது ஷார்ட்கட்டுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரைட்டாக இருக்கும். எப்படியோ ஒட்டிட்டேங்க, ஏன்னா இப்போ தான் இண்டிகேட்டர் வாங்கினேன், அதுக்குள்ளே எவனோ உடச்சிட்டான். அதனால் அனாபாண்டு கிடச்சிதுங்க, ஏன்னா அதனால் பவர்ஃபுல்லாக இருக்குது அனாபாண்டு. போட்டு ஒட்டிட்டேன், இன்னி வந்து எதுவும் ஆகாது. நாலு சைடுமே நாலு இண்டிகேட்டருமே போட்டு நல்லா ஒட்டிட்டேங்க. பெட்ரோல் விலை 105 ரூபாய். ஏ அலெக்சா, நம்ம விற்கிற பெட்ரோல் வாசி விலைக்கு நம்ம பெருசாக வீட்லேயே உட்காந்து சைக்கிள் எடுத்துக்கலாம் போல இருக்குங்க. பறக்குது பெட்ரோல் விலை, என்ன வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் பெட்ரோல் விலையை நல்லா இது அதிகப்படுத்துகிறானுங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது. அதில் போல் இதில் பாதிக்கப்படுறது ரைடர்ஸ் மட்டும்தாங்க, ஏன்னா லோக்கல் சுற்றுறவங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. லாங்கு நம்ம போகிறதே லாங்கு தான், அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாம். மதுக்கிறீங்க, அன்றைக்கி நம்ம இதே ரூட்டில் தான் போனோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் காமிக்குது ரைட்டாக, அந்த கேஜி சாவடி. போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் அந்த பசங்களோட வீடு போல இருக்கு. போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதாங்க. ரைட்டாக இங்கிருந்து 1 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டுங்க, ஏன்னா அந்த காக்காச்சாவடி அந்த ரூட்டு தான் போகும். கேஜி சாவடி அநேகமாக அந்த லெஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், அந்த இறக்கம். பாலத்து கீழே போக சொல்லுதுக்கா, போட்டு வருங்கா காக்கா சாவடி. இதைத்தான் கேஜி சாவடின்னு சொல்றாங்க. இது 3 கிலோமீட்டர். எந்த கட்டு வழிய கண்ணு டிவைடர் அந்த சைடு இருக்கா? இந்த கட்டு தாங்க. இது என்ன கோயில்? அது ஒரு கிலோமீட்டர். பசங்களுக்கு வேற கால் பண்ணி சொல்லணும். சரி, அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கால் பண்ணி சொல்லிக்கலாம்.
எப்படி? ஆமா அந்த ரவுண்டானா ஒன்று வருங்கா, இங்கே தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஆர்த்ரியா இரு, கூப்பிடலாம் உனக்கு. ஏய் தம்பி வந்துட்டா இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. பைபாஸா? ஆமா. இப்ப நாங்க இங்க வரணுமா நீங்க இங்க வரணுமா? புரியல, நடந்து வரணுமா? டே நாங்கள் ரெண்டே வண்டியில் தாண்டா வந்திருக்கோம். இந்த பசங்க வந்துட்டாங்க, இனி ஒரு பையன் மட்டும் வரணுமா? ஒரு பையன் வந்தால் நம்ம நரசிம்மனை வண்டியில் ஏற்றி விட்டுருணும். என்னடா அவன் எந்த வழியில் போனோம்? இப்படியா? அப்ப அந்த மலையா? அவ்வளோதாங்க, அந்த இன்னொரு பையனும் வந்துட்டான், போய் கிளம்ப வேண்டியதான். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிராம வழின்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கவங்க நம்மளை கூட்டிகிட்டு போனால் இனியும் கொஞ்சம் நல்லா, அவங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கும் காமிப்பானுங்க. சின்ன பசங்க தாங்க, அவங்களுக்கு சுத்தணும் நல்லா ஆசை இருக்குது. என்னடா இது, அந்த இங்கே போன மாதிரியே இருக்குது. அந்த ஊர் பேர் என்ன? கடம்பூர் போன வழி மாதிரியே இருக்குது. ஏ நல்லா இருக்கியா? ஏன் லேட்டு? ஏன் லேட்டு சொல்லவே இல்லையா? இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்களா? ஐயோ. ஆ பயங்கரமா இருக்கு ரோடு. ஏ மாடே ஓடிப்போ, இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. மலை ரெண்டு மூணு பக்கமும் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கு பிளேஸ். கிராமத்தில் இன்னுமே நிறைய பிளேஸ் இருக்குக்கா. பாரு எல்லாமே தோட்டம்தான். சோளக்கரைக்கா அது, சோளக்கரை ரோடு. ஆமா அங்க பாருங்க, நம்ம செஞ்சேரி மலையில பார்த்த மாதிரியே ஃபுல்லா மரங்களாவே இருக்குது. பாருங்க ஃபுல்லா விவசாயம் தான். என்ன ராஜன் ஓடி ஓடி விளையாண்டு இருக்காரு. ஓ மேல ஏறாரு, கீழே இறங்குறாரு.
காவாய் மாதிரி போட்டிருக்காங்க. என்னக்கா பயங்கரமா இருக்கு, வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு மலை ஏற மாதிரி இல்லையே. ஆஃபர்லாம் இருக்குங்க நானுங்களே. போய் பார்க்கலாம். ஓ, இங்கெல்லாம் நிறைய பாம்பு இருக்குங்க கிராம சைடுலாம். அவனை முன்னாடி விடுங்க, முன்னாடி போ, முன்னாடி போ. இவங்களே கூகுள் மேப் பார்த்து ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஏங்க நொங்கு முறைங்க, அதான் பணம் மரம்லாம் நொங்கு எடுத்திருக்காங்க. கீழே கீழே கிடக்குது பாருங்க நிறையா. ஓ, இங்கிருந்து எடுத்துட்டு போய் நம்ம ஆளுங்க அங்கே சேல் பண்றது போல இருக்குங்க. நம்மளும் ஒரு போகும்போது நொங்கு ஒன்று தூக்கிட்டு ஓடிட வேண்டியதா. ஏதோ பயங்கரமா இறக்க மாதிரி இறங்குது. ஓ, இதுதான் ஆஃப் ரோடா? இது என்ன எப்படி ஏறுது பாருங்க. இடம் பயங்கரமா இருக்கானா. பாட்டு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சார், கரண்ட் இதெல்லாம் போட்டிருக்கானு, எல்லாம் புடுங்கி போட்டிருக்குது. சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வீடுலாம் அதான் கரண்ட் சப்ளை போட்டிருக்காங்க பாருங்க. யாரும் உள்ள வராத மாதிரி. ஆ,